ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியின் டிராவிஸ் ஹெட் அதிகபட்சமாக 75 ரன்கள் சேர்த்தார். பின்னர் 159 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொல்கத்தா அணியின் கிறிஸ்லின், சுனில் நரேன் ஆகியோர் களமிறங்கினர். கிறிஸ்லின், சுனில் நரேன் ஆகியோர் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினர். கிறிஸ்லின் முதல் ஓவரில் 2 பவுண்டரி 1 சிக்ஸ் விளாசினார். இரண்டாவது ஓவரில் சுனில் நரேன் 1 பவுண்டரி அடித்தார். மூன்றாவது ஓவரை சாகல் வீசினார். அந்த ஓவரில் லின் 2 பவுண்டரி 1 சிக்ஸ் விளாசினார். நான்காவது ஓவரை பத்ரி வீசினார். அந்த ஓவரில் சுனில் நரேன் ஹாட்ரிக் சிக்ஸ், 1 பவுண்டரி அடித்தார். அரவிந்த் வீசிய அடுத்த ஓவரில் தொடர்ச்சியாக 3 பவுண்டரிகளை அடித்தார். மூன்றாவது பந்தை இமாலய சிக்சருக்கு தூக்கி அரை சதத்தை கடந்தார். வெறும் 15 பந்தில் 5 பவுண்டரி, 3 சிக்சருடன் அரை சதத்தை எட்டினார் சுனில் நரேன். இதன் மூலம் IPL வரலாற்றில் குறைந்த பந்தில் அரை சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார். தொடர்ந்து விளையாடிய அவர் 17 பந்தில் 6 பவுண்டரி, 4 சிக்சருடன் 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.